அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்னைக்கு இந்த கீரையை நான் அறிமுகம் பண்றேன் இத பெரும்பாலும் டெல்லியில இருக்கிற டெல்லியில இருக்கிறவங்க இந்திக்கார எடுத்து நிறைய சாப்பிடுறாங்க இந்த இலை வந்து எங்க ஊர்ல வந்து சங்கட குடின்னு சொல்லுவாங்க இந்த இலையை பாருங்க இந்த இலை பாருங்க சங்கட மாதிரியே இருக்கும் ரெண்டு சைடு இந்த பக்கம் இப்படி இதுதாங்க முதிர்ந்த இலை இந்த கீரையை நீங்க எந்த பருப்புல வேணாலும் சேர்த்து கடையலாம் இந்த கீரையை எடுக்கும்போது நீங்க இப்படி எடுக்கணும் அப்படி அந்த அந்த காம்பு இல்லாம அப்படி எடுத்துக்கணும் இந்த கீரையை அப்படி எடுத்துக்கணும் சங்கட கொடின்னு சொல்லுவாங்க இது வந்து கசப்பு தன்மை எல்லாம் கிடையாதுங்க பயப்பட வேண்டாம் நீங்க கசக்காது இதனுடைய பூ பாருங்க அடையாளம் பாத்துக்கங்க வேலி மேல டிச்சு வரத்துல எங்க வேணாலும் இருக்கும் ஆனா அதுக்குன்னு அதெல்லாம் நாம சாப்பிட முடியாது இதனுடைய விதையை எடுத்து நீங்க வச்சுக்கணும் இத நீங்க நாம யூஸ் பண்ணி நாம சாப்பிடணும் அப்படினா இங்க பாருங்க இதனுடைய காய் இந்த காய் உருண்டையா இருக்கும் இந்த காய்க்குள்ள விதை இருக்குங்க இத இத நாம புட்டோம்னா மூணு விதைகள் இருக்குதுல பாருங்க விதைய இதா இதா இதுக்கு விதை இருங்க நான் உடைச்சே காட்டுறேன் என் கையில போட்டு இதாங்க விதை இதுக்கு பாத்துக்கங்க விதைய கம்பு போல கொஞ்சம் கப்பு கலர்ல இருக்கும் இதனுடைய காய் இதுல உருண்டை உருண்டையா இருக்கும் இதனுடைய பூ வந்துதான் இது முதிர்ந்த இலையை எடுத்து நம்ம பருப்புல சேர்த்து கடைஞ்சு சாப்பிடலாம் முதிர்ந்த தண்டு சிகப்பா இருக்கும் கொஞ்சம் செங்கலரா இருக்கும் இளந்தண்டு வந்து பச்சையா இருக்கும் அடித்தண்டு வந்து இப்படி கருப்பா இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியா இருக்கும் இந்த கொடி பாத்தீங்களா கொஞ்சம் செங்கலரா இருக்கும் பாருங்க அக்க முடியாதுங்க அப்படியே கெட்டியா இருக்கும் இந்த கீரைய ரொம்ப வயிறு வந்து சுத்தம் பண்ணும் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இதுதான் முதிர்ந்த இலை நீங்க இந்த இலை மாதிரி நீங்க பறிச்சுக்கணும் இதுதான் முதிர்ந்த இலை இதுலயே ரெண்டு மூணு வகை இருக்குது இந்த மாதிரி இலை இருக்கணும் வெள்ளை கலர் பூ வரும் லைட்டா ரோஸ் கலரா பூ வரும் உருண்ட காய் வரும் அதுக்குள்ள மூணு விதை இருக்கும் அந்த காய்க்குள்ள நல்லா அடையாளம் பாத்துக்கங்க உங்க காடுகள்ல சுத்தமான இடத்துல இந்த கீரை கிடைச்சா பறிச்சு பருப்புல போட்டு சமைச்சு சாப்பிடுங்க இது வந்து நீங்க விதை எடுத்து பதியம் போட்டுக்கலாம் மழை சீசன்ல தான் சாப்பிடணும் ஆனா இது யாருமே யூஸ் பண்றது இல்ல இந்த கீரையெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க எங்க ஊர்ல வந்து இது சங்கட கொடின்னு சொல்றாங்க இது வந்து டெல்லியில வந்து இந்தியில வேற பேர் சொல்றாங்க டெல்லிக்கார் வந்து இதை வந்து வீட்டுல யூஸ் பண்ணி பந்தல் மேல படர விட்டு அப்படியே அவங்க வந்து பறிச்சுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இதை யாரும் விளைய வச்சு தின்னதாவும் நான் பார்க்கலங்க ஆனா பெரும்பாலும் கிராமத்துல முதிர் வயது உள்ளவங்க இதை வந்து பறிச்சு சாப்பிடுறாங்க இதை நான் வந்து ரெகுலரா வந்து கீரை செய்யும் போதெல்லாம் இதை வந்து நான் சேர்த்துக்குவேன் தனியாகவும் நிறைய கிடைச்சா பறிச்சுக்குவேன் இதை பார்த்துக்கோங்க இந்த இலையை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டா இந்த இன்னும் முதிர்ந்த இலையா வரும்போது இது லைட்டா கொஞ்சம் இங்கி கலர் மாதிரி இது தலவுல மாறும் அந்த கீரை இதெல்லாம் பசுமையா இருக்கு இதை பாத்துக்காங்க உங்க ஊர்ல என்ன இதுக்கு பேருன்னு தெரியல அதனால பயப்பட வேண்டாம் நீங்க தாராளமா இது பாருங்க இளம் இலை இந்த மாதிரி இருக்கும் அந்த இது வராது தலவுல வந்து முதிர்ந்த இலையில தான் அந்த மாதிரி வரும் பாருங்க முதிர்ந்த இலை இது இது வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது அதை விட சின்னதுல இந்த மாதிரி இருக்கும் பயப்பட வேணாம் இந்த கொடியை நீங்க பாத்தீங்களா பறிச்சு எந்த பருப்பு வேணாலும் சேர்த்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு பருப்புல சேர்த்து தாராளமா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமான கீரை வயிறு சுத்தம் பண்ணும் இது வந்து இடுப்பு வலி வராது இந்த கீரை இத பாத்தீங்களா இப்ப கோயம்புத்தூர் பக்கம்லாம் பாத்தீங்களா கிராமத்துல இத வந்து பிரசமாயி
பத்து நாள் இருபது நாள் ஆனவங்களுக்கு இதை பேசலாம் பொரியல் செஞ்சு